ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான தாமரை விதை சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணும், சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுருக்கும். குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறால் மீன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ராவை பார்க்கும்போது பாப்கார்ன் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்குவோம். அடுத்து 4 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ. அடுத்து பிரியாணியில் இருக்கும் இல்லையா அது சேர்த்துக்குவோம். 2 கிராம்பு. அடுத்து 1 துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்குவோம். அடுத்து 3 பச்சை மிளகாய். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நீள நீளமாக நறுக்கி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, அந்த டைத்தில் நம்ம இந்த லோட்டஸ் சீட் பாப்கார்ன் இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்துக்குவோம். அப்புறமா 1-2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்குவோம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதில் சேர்த்துக்குவோம். 1/1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். தாமரை விதை வந்து 2 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப வேக விட்டால் குழஞ்சி போயிடும், அதனால 2 நிமிஷம் போதும். நல்லா வெந்துருச்சு, அந்த டைத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு சாதத்தில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி இலையை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தாமரை விதை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.